திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் மாணிக்கவாசகர் அருளி செய்த எட்டாம் திருமுறையில் திருவம்பாவை பத்தாவது பாடல் முல்லைப்பன் மோகனராகம். பாதாளமேளினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் போதார் புனை முடியும் எல்லா பொருள் முடிவே பேதை ஒருபால் திருமேனி பொன்றருள்தல் வேத முதல் விண்ணோரும் மண்ணும் தொதித்தாலும் போத உலவா ஒரு தோழன் தொண்டருடன் கோதில் குலத்தரந்தன் கோயிற்பினா பிள்ளைகள் ஏதவனூர் ஏதவன் பேர் ஆரோற்றரையலார் ஏதவனை பாடும் பரிசேலோரம்பாவாய் ஏதவனை பாடும் பரிசேலோரம்பாவாய் துயில் நீங்கி பெண்கள் எல்லோரும் ஒன்றாகச் சேர்ந்து சிவபெருமானை பாடி பரவிக்கொண்டே நீர்த்துறையை அடைகின்றார்கள் குளிப்பதற்கு. அங்கே இவர்களுக்கு முன்னமேயே அந்த ஆலயத்திற்கு என்றே சிவாலயத்திற்கே என்று பணி செய்யக்கூடிய அந்த தெய்வ பெண்கள் எல்லோரும் அங்கே அவர்களும் இருக்கின்றார்கள் குளிக்கும் துறையில். அவர்களும் இவர்களும் சேர்ந்து அந்த இறைவனுடைய புகழையெல்லாம் அவர்கள் தங்களுக்குள் பரிமாறிக்கொண்டே அந்த நீராடி அந்த விளையாடல்களை எல்லாம் விளையாடி கொண்டு அவர்கள் இறைவனை வழிபடுகின்றார்கள். இந்த பாட்டில் இறைவன் எப்படிப்பட்ட பெருமையானவன் என்று அந்த பெண்களும் கோவிலுக்கென்று பணி செய்யக்கூடிய அந்த பெண்களும் இப்பொழுது பேசிக்கொள்கின்றார்கள். பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர். அந்த இறைவனுடைய பாதம் மலர், அது தாமரையாக இருக்கின்றது. பொதுவாக மலர் பூ அரும்பு போது என்று சொன்னால் அது தாமரை பூவை மட்டுமே தான் குறிக்கும். குறிப்பிட்டு மல்லிகைப்பூ என்று சொன்னால்தான் அது மல்லிகை பூவை குறிக்கும். மற்றபடி பொதுவாக பூ என்று சொன்னால் அது தாமரை பூவை மட்டுமே குறிக்கும். அப்போ பாதமலர், அப்போ அவனுடைய அந்த திருவடியானது தாமரைப்பூ போல இருக்கின்றது. அந்த திருவடி பாதாளம் ஏழிற்கு கீழே வரைக்கும் அது செல்கின்றது. பாதாளம் ஏழினும் கீழ் பாதமலர் சொற்கழிவு பாதமலர், அது சொல் செல்லாது நின்ற இடம் வரைக்கும் செல்லக்கூடிய அந்த பாதமாக அது இருக்கின்றது. சொல்லையும் பொருளையும் கடந்த இடமாக அது இருக்கின்றது. அப்படி சொற்கழிவு பாதமலர் போதார் புனை முடியும், அவனுடைய திருமுடியானது போதுனா மலர், மலர்கள் நிறைய, ஆறுனா நிறைய, நிறைய மலர்களால் புனையப்பட்டிருக்கின்றது, அலங்காரம் செய்யப்பட்டிருக்கின்றது அவனுடைய திருமுடி. அப்படி போதார் புனை முடியும், அந்த திருமுடி எப்படி இருக்கின்றது, எல்லா பொருளுக்கும் முடிந்த இடமாக அது இருக்கின்றது. எல்லா பொருள்களுக்கும் மேலான இடமாக, எல்லா பொருள் முடிவே எல்லா பொருளுக்கும் மேலான இடமாக அந்த திருமுடியானது அவன் இருக்கின்றது. மேலும் அப்பேதை ஒருபால், அவன் உடம்பில் ஒரு பகுதியில் பேதை என்றால் அம்பிகை, அந்த அம்பிகை ஒரு பாகமாக இருக்கின்றாள். திருமேனி ஒன்று அல்லன், அவனுடைய திருமேனியில் இறைவனும் இருக்கின்றார் அம்பிகையும் இருக்கின்றார். அப்படி அர்த்தநாரீஸ்வர கோலமாக அவன் இருக்கின்றான். திருமேனி ஒன்று அல்லன். வேதம் முதல் அனைத்து நூல்களும் விண்ணுலகத்தில் உள்ளவர்களும் மண்ணுலகத்தில் உள்ளவர்களும் எல்லோரும் அவனை துதிக்கின்றார்கள். அப்படி துதித்தாலும் அதையும் கடந்த ஒரு புகழை உடையவனாக அவன் இருக்கின்றான். ஓத உலவா ஒரு தோழன், அப்படிப்பட்ட எல்லையற்ற புகழ் உடையவனாக அவன் இருக்கின்றான். ஓத உலவா அப்படின்னா முடிவில்லாத புகழை உடையவனாக அவன் இருக்கின்றான். நேற்றும் புகழ் உடையவன், என்றும் புகழ் உடையவன், நாளையும் அவன் புகழ் உடையவன். அப்படி அவனுடைய புகழ் எல்லைகளை கடந்து ஒப்பற்ற புகழாக அது இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு தோழன், தோழன் என்றால் உயிர் துணைவன், தோழனாக இருக்கின்றான்.
தொண்டர்களன் தொண்டர்களினுடைய உள்ளத்தில் அவர்களுடைய ஹிருதயத்தில் அவன் வீற்றிருக்கின்றான். கோதியில் குலத்து அரண்டன் போயிர் பினா பிள்ளைகள். குற்றமில்லாத கோதுன்னா குற்றம், குற்றமில்லாத அந்த குலத்தை உடையவனாக அந்த சிவபெருமான் இருக்கின்றான். அவனுடைய கோயிலில் இருக்கக்கூடிய திருப்பணிகள் செய்யக்கூடிய அந்த பெண்களே, இந்த மங்கள பெண்களே, பினா பிள்ளைகள்னா பணிபுரியும் பெண்களே, அந்த சிவபெருமானுக்கு ஏது அவன் ஊர், அவனுடைய ஊர் எது, அவனுடைய பேர் எது, ஏது அவன் பேர், ஆர் உற்றார், அவனுக்கு யாரெல்லாம் உறவினர்கள், ஆர் அயலார், அவனுக்கு யாரெல்லாம் உறவு அல்லாதவர்கள், எல்லோருமே அவனுக்கு உறவுதானே, யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பது போல எல்லாரும் அவனுக்கு உறவினர்களே. யார் அவனை விட்டு அயலவர்களாக இருக்க முடியும், ஏன்னா எல்லா உயிருக்குள்ளும் அவன் வீற்றிருக்கின்றான். ஏது அவனை பாடும் பரிசு, அவனை நாம் எப்படி அவனுடைய புகழை சொல்லி நாம் பாட முடியும், அவனை பாடும் பரிசு, அவனுடைய பாடக்கூடிய தன்மை எப்படிப்பட்டதாக இருக்கின்றது, எப்படி நாம் நம்மால் பாட முடியும் என்று அவர்களெல்லாம் அவனுடைய பெருமையை வியந்து அவர்கள் பேசுகின்றார்கள். நாம் இவ்வாறு அந்த இறைவனுடைய பெருமைகளையெல்லாம் ஏற்றுக்கொண்டு, ஏல்னா ஏற்றுக்கொண்டு சிந்தித்து நாம் அந்த இறைவனை வழிபடுவோமாக என்று அந்த பெண்கள் எல்லாம் தங்களுக்குள் இறைவனுடைய பெருமைகளை பேசிக்கொள்கின்றார்கள். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம்.